நடிகர் அமிதாப் பச்சன் நடித்துள்ள கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் டிவி விளம்பரத்திற்கு அனைத்து இந்திய வங்கி அதிகாரிகளின் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வங்கி கூட்டமைப்பில் இதுதான் மிகப்பெரிய சங்கம் என்பது கவனிக்கத்தக்கது. கல்யாண் ஹிந்தியில் உருவாக்கியுள்ள ஒரு விளம்பர படத்தில் முன்னணி நடிகர் அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மகள் ஸ்வேதா பச்சன் நந்தா நடித்துள்ளார். தனது மகளுடன் அமிதாப் சேர்ந்து நடித்த முதல் விளம்பரம் இது என்பதால் இந்த விளம்பரம் பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த விளம்பரத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகளுக்கு தான் வங்கி சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அந்த விளம்பர காட்சியில் மகள் வங்கியொன்றிற்கு செல்கிறார் அமிதாப் பச்சன். பென்ஷன் தொடர்பான பேச்சை எடுத்ததுமே அவரது பாஸ்புக்கை தள்ளிவிடுகிறார் ஒரு வங்கி ஊழியர். இப்படியாக கவுண்டருக்கு கவுண்டர் மாறி ஒரு ஊழியர் மேலாளரை பார்க்க கோருகிறார். மேலாளரை பார்க்கும் அமிதாப் பச்சன் தனக்கு ஒரு மாதத்தில் இருமுறை பென்ஷன் தொகை கிரெடிட் ஆகிவிட்டதாக கூறுகிறார். இதை கேட்ட மேலாளர் அதற்கு நீங்கள் பார்ட்டி தான் வைக்க வேண்டும் என சிரிக்கிறார். ஆனால் இப்படி ஏமாற்றி வருமானம் பார்ப்பது எனது கொள்கைக்கு எதிரானது என்கிறார் அமிதாப் பச்சன். இப்படித்தான் 1.5 நிமிட விளம்பர காட்சி விரிவடைகிறது. இவ்வாறு விளம்பரத்தில் வங்கிகள் குறித்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளது ஏற்புடையதல்ல என்கிறது அனைத்து இந்திய வங்கிகள் அதிகாரிகள் கூட்டமைப்பு சங்கம். இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சௌமியா தத்தா கூறுகையில், வெவ்வேறு காரணங்களால் ஏற்கனவே வங்கிகள் மீது மக்களிடம் கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது. இந்த விளம்பரம் அதை மேலும் தூண்டுகிறது. வாடிக்கையாளர் சேவையே எங்களின் முதல் நோக்கம் என்றார். இதனிடையே இந்த விளம்பர தர கவுன்சிலிடம் வங்கிகள் சங்கம் சார்பில் புகாரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து விளம்பரத்தில் பொறுப்பு தொறுப்பு வாசகங்களை சேர்த்துக் கொள்ள சம்மதிப்பதாகவும் 3 நாட்களுக்குள் அதை செய்கிறோம் என்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தெரிவித்துள்ளது. ஆனால் கல்யாண் ஜுவல்லரின் பொறுப்பு தொறுப்பு போதாது என்று சௌமியா தத்தா தெரிவித்தார். விளம்பரத்தையே நீக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது.